நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய வேலைவாய்ப்பு வீடியோவில் தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம், அதாவது டிஎன்பிஎல்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனத்திலிருந்து ஒரு சில பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பிட்டிருக்காங்க. இது தொடர்பான முழுமையான தகவல், இதற்கான கல்வி தகுதி என்ன, சம்பள விவரம், இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி, இது பற்றிய முழுமையான தகவல் அடங்கிய வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வழக்கம் போலவே நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோக்கில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் புதிய வீடியோக்கள் போடுறோமோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், அதாவது டிஎன்பிஎல்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்துட்டு கரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கூடிய காகிதபுரத்தில் வந்துட்டு அமைந்திருக்கு, ஓகேங்களா? இதில் இருந்து தான் வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்னென்ன பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? சில நம்பர் ஆஃப் போஸ்ட், அதாவது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை எத்தனைன்னா 8 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கான கம்யூனல் ரிசர்வேஷன் வந்துட்டு ஜென்ரல் டேர்னில் இருக்கிறவங்களுக்கு 2 பணியிடமும், பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 2 பணியிடமும், எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு 2 பணியிடமும், எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பணியிடம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஆக மொத்தம் 8 பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதற்கு ஸ்கேல் ஆஃப் பே, அதாவது சம்பள விவரம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ட்ரைனிங் பீரியட் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட், ஃபஸ்ட் இயர் ஸ்டைப்பண்ட் வந்துட்டு 22,500 ரூபாய் வந்துட்டு ஒரு பிரதி மாதம் கொடுக்கப்படும். அடுத்த இரண்டாவது வருஷத்துலேருந்து 25,350 ரூபாய் பர் மந்த் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் போஸ்ட் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் கேண்டிடேட்ஸ் வில் பி அப்சார்ப்ட் ஜூனியர் ஃபீல்டு ஆஃபீஸர், ஓகேங்களா? அதாவது இந்த 2 வருட ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஜூனியர் ஃபீல்டு ஆஃபீஸராக வந்து உங்களை அப்படியே அதே நிறுவனத்தில் எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? அதனுடைய சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. பேஸ்கேல் 13,900 தொடங்கி 17,500 ரூபாய் வரைக்குமான பேஸ்கேலில் வந்துட்டு கொடுத்துருவாங்க. இதற்கான அலவன்சஸ் உங்களுக்கு தனியாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இதற்கான சம்பள விவரம், ஓகேங்களா? 1/7/2019 இன்றைய இந்த மாதத்தினுடைய அடிப்படையில் சம்பள விவரம் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியடில் சம்பளம் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா சம்பளம் உங்களுக்கு கூட்டுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து வந்து இதற்கான கல்வி தகுதி மற்ற விவரங்கள் அனைத்துமே பார்த்துடலாம். இது டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 17/7/2019 டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுடைய விண்ணப்ப படிவம் அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 1/8/2019 ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 15 நாட்கள் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 15 நாட்களில் உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் அவங்களுக்கு போய் சென்றடையணும், ஓகேங்களா? இதற்கான உங்களுடைய ஃபில்லப் பண்ண அந்த அப்ளிகேஷன் சென்றடைய வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் காகிதபுரம் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நீ உங்களுடைய விண்ணப்பப்படி அனுப்ப வேண்டிய முகவரி. ஸோ அந்த விண்ணப்பப்படிதில் என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் வித் இயர் ஆஃப் பாசிங், எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி, சேலரி ட்ரான் அண்ட் பொசிஷன் பீயிங் ஹெல்டு இந்த மாதிரியான நீங்கள் என்னென்ன தகவல் உங்களுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்களோ அனைத்து தகவலுமே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணணும். இதற்கான பயோடேட்டா ஃபார்மெட் வந்துட்டு டிஎன்பிஎலோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. www.tnpl.com வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? அதில் அந்த பயோடேட்டா ஃபார்மையும் உங்களுக்கு ஒரு முறை நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ இதற்கான தகுதி விவரங்களை பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 8 கொடுத்துருந்தாங்க. ரிசர்வேஷன் ஏற்கனவே வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்கான ரிசர்வேஷன் அவங்க சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் 4 இயர்ஸ் பிஎஸ்சி அக்ரி ஃபாரஸ்ட்ரி அல்லது ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். இதில் வந்துட்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா வந்துட்டு மினிமம் 65% மார்க் நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேங்களா? மற்ற கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக 70% மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் எம்எஸ்சி பாட்டனி, அதாவது நீங்கள் பிஎஸ்சியில் வந்து அக்ரிகல்ச்சரோ ஃபாரஸ்ட்ரி ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்சியில் பாட்டனி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இதுவுமே வந்துட்டு நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் 65% மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். அதுபோல் மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து 70% மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதற்கான வயது வரம் பார்த்திங்கன்னா 1/7/2019 அன்று வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கிறாங்க 25 வயது உள்ளவங்களும், பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி உள்ளவங்க 27 வயது அதிகபட்சம் 27 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதுபோல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் 30 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து இதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பள விவரம் அனைத்துமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ அந்த டிஎன்பிஎலோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணால் இந்த பயோடேட்டா ஃபார்மை நான் உங்களுக்கு ஒரு முறை காமிச்சிடறேன், ஓகேங்களா?
நீங்கள் இப்போ பார்த்துருக்கதா அந்த டிஎன்பியினுடைய பயோடேட்டா ஃபார்ம், ஓகேங்களா? அது வந்து போஸ்ட் அப்ளைட் ஃபார் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதை எழுதணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், அட்வர்டைஸ்மெண்ட் டேட் வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதிட்டு இந்த வலதுபுறம் வந்துட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ நீங்கள் போட்டணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த பயோடேட்டா ஃபார்மில் என்னென்ன தகவல் கேட்டிருக்காங்களோ அனைத்துமே வந்துட்டு முழுமையாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், ஓகேங்களா? எந்த விதமான தகவலுமே மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்து நிராகரிச்சிருவாங்க, ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து இதை கேட்கக்கூடிய அனைத்து தகவல் அனைத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எக்ஸாம் பாஸ்ட்டு கிளாஸு, அதாவது கிரேடு எந்த கிரேடுக்கு பாஸ் பண்ணிக்கிங்க, பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ், ஆவரேஜ் மார்க்ஸ்னா ஆவரேஜ் மார்க்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நேம் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரியான தகவல் அனைத்துமே நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூஷன், எவ்வளோ பீரியட், எவ்வளோ டுரேஷன் நீங்கள் எடுத்தீங்க, இந்த மாதிரியான அனைத்து தகவலுமே நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா கீழே எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, ஒருவேளை நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதாவது ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான தகவல் நீங்கள் என்ன செய்யணும்னா கொடுக்கணும், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஜாபையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்ன பொசிஷனில் இருந்தீங்க, என்ன மாதிரி எவ்வளோ சேலரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க மேடம், தகவல் அனைத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா கீழே இதற்கு முன்னாடி வந்துட்டு ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் எனி பொசிஷன் இன் டிஎன்பிஎல் ஏலியர், இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎலுக்கு நீங்கள் எதாவது விண்ணப்பிச்சிருக்கீங்களா கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அதற்கான தகவலும் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நோ கொடுத்தலாம், ஓகேங்களா? ஸோ இந்த அனைத்து தகவலுமே ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா கீழே டெக்ளரேஷனில் உங்களுடைய சிக்னேச்சர் மறக்காமல் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அதெல்லாம் அட்டாச் பண்ணி மறக்காமல் ஆகஸ்ட் 1st அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் விட்ட 15 நாளுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு டிஎன்பிஎலுடைய அஃபீஷியல் அந்த அட்ரஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த அட்ரஸுக்கு ரீச் ஆகிறப்ப நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டிஎன்பிஎல் விளையாட பற்றிய முழுமையான தகவல். இதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுபோல் இதற்கான இது மாதிரியான அன்றாடம் வரக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய அரசு வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோலவே நம்மளுடைய அரசுவேலை.com வெப்சைட்லேயே நம்ம அப்பப்போ வரக்கூடிய தகவல் அனைத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம், ஓகேங்களா? நம்மளுடைய அரசுவேலை.com வெப்சைட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.